ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹிட் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷான ஆளு சப்பாத்தி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கோதுமை மாவு வந்து சப்பாத்தி மாவு பசத்து பதத்துக்கு நல்லா பசஞ்சி எடுத்துக்கணும் நல்லா மாவு வந்து சாஃப்டாக பசஞ்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் ஆளு சப்பாத்தி வந்து நல்லா சா சாஃப்டாக இருக்கும் அதுக்கடுத்து பற்றி பார்த்திங்கன்னா பிசஞ்சாச்சு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா நம்ம உள்ள வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கோம் எந்த கட்டிகளும் இல்லாமல் மசித்து எடுத்துக்கணும் அதில் என்ன போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லித்தூள் நம்ம இதில் போட போகிறோம் அடுத்து என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் கறி மசாலா தூள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா க எல்லாத்துல பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பசஞ்சிக்கலாம் அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம அதை சின்ன சின்ன உருண்டிங்களாம் எடுத்துக்கலாம் நல்லா சின்ன கரெக்டான சைஸில் நம்ம க சின்ன சின்ன உருண்டிலாம் நம்ம எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம உருண்டிங்களாம் எடுத்துக்காச்சு அடுத்து நம்ம வந்து மாவு தேய்க்க போகிறோம் எப்பவும் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நம்ம மாவு அரிசி கோதுமை மாவு போட்டு நம்ம தேய்க்கணும் தேய்ச்சிட்டு கொஞ்சம் நல்லா கொ பெருசாக விரிச்ச வாட்டி மாவை நடுவில் வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க ஸ்டஃபிங் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம அதில் ரெண்டு ஸ்பூன் வைக்க போகிறோம் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சதுக்கப்புறம் உள்ள இருக்க ரெண்டு உள்ள இருக்க ஸ்டஃபிங் வந்து நம்ம வைக்க போகிறோம் வச்சிட்டு போகிறது வந்து ஒரு பாக்கெட் மாதிரி நம்ம மடிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு சைடில் இருந்து நல்லா நம்ம வந்து சாரீக்கு ஃபீல்ஸ் எடுப்போம்ல அந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டியாக மடிப்பு மாதிரி எடுத்து நம்ம வந்து பேக்கெட் மாதிரி நம்ம இதை செய்ய போகிறோம் இதுக்கு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சாரிக்கு ஃப்ளிட்ஸ் எடுக்க மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் எடுக்கணும் எடுத்து சென்டரில் நல்லா நசுக்கி அமுத்தி விட்டோம் மேலே மாவை தூவி நம்ம வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது ரொம்ப அழுத்தி தேய்ச்சோம்னா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும் கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சா போதும் இது கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும் ஆலு சப்பாத்தி நம்ம சாதாரணமாக சப்பாத்தி போடும்போது மெல்லிசாக தேய்ச்சி போடும் ஆனால் ஆளு சப்பாத்திய பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கனமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மெல்லிசாக லேசாக தேய்க்கணும் மெல்லிசாக தேய்க்க முடியாது அதனால லேசாக நம்ம தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக வர மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம் எந்த பக்கமும் மொத்தமாக இல்லாத மாதிரி கரெக்டாக திருப்பி திருப்பி கரெக்டாக தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக தேய்ச்சாச்சு இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சிட்டோம் இப்போ பாருங்க அடுத்தது தேய்ச்சி காட்டுறேன் இந்த மாதிரி ரொம்ப அமர்த்தி தேய்க்காமல் லேஸாக வச்சு தேய்ச்சாலே போதும் ரொம்ப ரொம்ப வந்து அமர்த்தி தேய்க்க கூடாது இந்த மாதிரி நம்ம எல்லா சப்பாத்திகளையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தோசைக்கல் வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் தோசைக்கல் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து சப்பாத்தியை போட்டுக்கலாம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சப்பாத்தி வந்து கருகிரும் அதனால நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பட்டர் போட்டி போட்டு செஞ்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இன்னொரு சைடும் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இன்னொரு பக்கம் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு ஆளு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இது போன்ற ரெசிபிகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்